27 மாவட்டங்களில் 156 ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெற்ற முதற்கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவா இணைகிறார். சிவா, இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. 156 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை சரியாக 7 மணிக்கு தொடங்கி தற்போது 5 மணிக்கு நிறைவடைந்திருக்கின்றது. இந்த 3 மணி நிலவரப்படி 27 மாவட்டங்களில் பதிவான வாக்குகளுடைய நிலவரத்தினை மாநில தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. அதன்படி 57.50% வாக்கு பதிவு நடைபெற்றிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே சுமூகமான நேர்மையான முறையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது 5 மணிக்கு இந்த பணிகள் நிறைவடைந்தாலும் 5 மணி வரை தகுதியான வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையினை ஆற்றுவதற்கு மாநில தேர்தல் ஆணையம் வாய்ப்பு வழங்கியிருக்கின்றது. அதற்கான ஒரு உத்தரவினை சற்று நேரத்திற்கு முன்பாக மாநில தேர்தல் ஆணையம் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் ஒரு உத்தரவாக பிறப்பித்து அந்த உத்தரவின் அடிப்படையில் தற்போது 5 மணிக்குள் வாக்குச்சாவடி மையங்களுக்குள் வந்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு டோக்கனானது தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த டோக்கன் அடிப்படையில் அவர்கள் 6 மணி ஆனாலும் சரி 7 மணி ஆனாலும் சரி அவர்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்திய பிறகே ஒட்டுமொத்தமாக இந்த வாக்குப்பதிவு நடத்தும் பணியானது நிறைவடையும். இருப்பினும் 5 மணிக்கு அதற்கான கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவடைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக டோக்கன் அடிப்படையில் இந்த வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடைபெறும். எனவே நம் முன்பு குறிப்பிட்டது போல 3 மணி நிலவரப்படி 57.50% வாக்குப்பதிவு நடந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த வாக்குப்பதிவு முழுமையாக நிறைவடைந்த பிறகாக இதனுடைய 75% தாண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையம் கணித்திருக்கின்றது. எனவே கடந்த 2011 காட்டிலும் இந்த ஆண்டு அதிக அளவிலான வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்துவார்கள். வாக்கு சதவீதம் அதிக சதவீதமாக இந்த ஆண்டு பதிவாகும் என்பதை மாநில தேர்தல் ஆணையம் முழுமையாக நம்பியிருக்கிறது. ஆனந்தி, தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கான முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. இருப்பினும் இதனை தொடர்ந்து வரும் வாக்காளர்களுக்கு, அதாவது தகுந்த வாக்காளர்களுக்கு, டோக்கன் வழங்கப்பட்டு பிறகு வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள். தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.